ஓம் சாந்தி. மாயாவை வெல்ல நாம் என்ன செய்ய வேண்டும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். அப்போ மாயாவை வந்து நம்ம எப்படி வெல்லணும் அப்படின்னு நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம வந்து யோசிக்கும்போது ஃபஸ்ட்டு அதுக்கு நம்ம பயன்படுத்த வேண்டியது நம்ம புத்தியை தான் பயன்படுத்தணும். ஏன்னா நம்ம புத்தியின் மூலம்தான் என்ன ஆகுது, மாயா நம்மளை அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. அப்போ நம்ம புத்தியை வந்து நம்ம தெளிவாக வச்சுக்கிறணும். அப்போ வந்து அதாவது இதில் கூட சொல்லுவாங்க, மகாபாரதத்தில் கூட சகுனி கேரக்டர் வரும்போது அதில் வந்து அவர் என்ன சொல்வாருன்னா, கிருஷ்ணர் வந்து புத்தியை வந்து கத்தி போல் தீட்டுபவன் அப்படின்னு சொல்வார். அதாவது புத்தியை வந்து ஷார்ஃபாக வச்சுருப்பாங்க. கத்தி எப்படி நம்ம ஷார்ஃபாக வச்சுருக்கோம், அந்த மாதிரி அந்த கிருஷ்ணரோட புத்தியை அந்த சகுனி வந்து சொல்வார் அந்த ராவணன்கிட்ட. அப்போ நீ சாதாரணமாக எடை போட்டுறாத கிருஷ்ணரை, கிருஷ்ணர் வந்து புத்தியை கத்தி போல் தீட்டுபவன், அப்படி தீட்டும்போது மட்டும்தான் நம்ம என்ன பண்ண முடியும்னா மாயாவை வெல்ல முடியும். அப்போ நம்ம புத்தியை நம்ம எப்படி கத்தி போல் வச்சுக்கணும் அப்படின்னா, மாயாஜித் ஆத்மா ஆகணும்னா என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபஸ்ட்டு தானே பாவாவை நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். பாபாவோட சர்வசக்திவான், மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படிங்கிறது பாபாவை எந்த அளவுக்கு நம்ம உள்வாங்கிக்கிறோமோ அதே அளவுக்கு பாபாவோட அனுபவங்கள், பாபா வந்து கருணைக்கடல் ஞானக்கடல் எல்லாமே பாபா பற்றி நமக்கு முழு ஞானமும் நமக்கு கொடுத்துருக்காரு. அப்போ நம்ம ஒரு எதிரியை ஜெயிக்கும்போது நம்ம மட்டும் ஹீரோவை மட்டும் தெரிஞ்சிருந்தால் பத்தாது. அந்த வில்லனோட கேரக்டரையும் அவனோட பலம் என்ன பலவீனம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கிறணும். அப்போ மாயாவை வந்து ஜெயிக்கணும்னா என்ன பண்ணணும், மாயாவை பற்றி பாபா என்னென்ன வாணியில் சொல்லியிருக்காரு, பாபாவே ஒரு வாணியில் சொல்லியிருக்காரு. என்னை மட்டும் தெரிஞ்சுக்கிட்டால் போதாது, அந்த மாயாவையும் அவனும் சக்தி வாய்ந்தவன். ஏன்னா பாபா வந்து பாபாவே வாணியில் சொல்லியிருக்காரு, ரத்தத்தில் எழுதி கொடுத்த குழந்தைங்க கூட என்ன பண்ணிடுறாங்க, பாபா கையை விட்டு போயிடுறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் சுயம் பகவானே சொல்லி கொடுக்கும்போது கூட அவங்களுக்கு நிச்சய புத்தி இல்லாமல் இருக்குது அப்படின்னு மாயா என்ன பண்ணிடுது, புத்தியை மாற்றிடுது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ என்ன அர்த்தம்னா, பாபாவும் வந்து தெரிஞ்சுக்கிட்ட மாதிரி மாயாவுக்கும் சக்தி இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ அந்த எதிரியை வந்து நம்ம எப்படி ஜெயிக்கணும் அப்படின்னா, அது பாபா தான் சொல்லியிருக்கார்ல, அதாவது மாயாங்கிறது என்னதுன்னா அதை அதை என்னென்ன பாபா வாணியில் சொல்லியிருக்காரு, அது ஒரு விளையாட்டை பாருங்கள், அது ஒரு காகித புலி அப்படின்னு ஒன்று ஒரு விஷயங்கள் வந்து பாபா வந்து நமக்கு சொல்லி கொடுத்து தான் வளர்க்குறாரு. அப்போ மாயாங்கிறது வந்து ஃபஸ்ட் இடத்துல நம்ம என்னென்னா, அது வந்து நம்ம வந்து ராவணனோட ராஜ்யில் இருந்துக்கிட்டு இருக்கிறோம். அதை ஃபஸ்ட்டு நம்ம வந்து அதாவது நம்ம வந்து வந்துட்டோம், அதாவது பாபாவோட ஞானம் எடுத்து சங்கம யுகத்தில் வந்துட்டோம். ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம எப்படி இருக்கோம், ராவணோட ராஜ்யில் 63 பிறவியாக இருந்து வந்திருக்கிறோம். அப்போ அதனோட சம்ஸ்காரங்கள் நம்ம என்ன பண்ணனா இழுக்க தான் செய்யும். ஏன்னா நம்ம பயிற்சி தான் முயற்சி தான் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் சங்கம யுகத்தில். இன்னமும் நம்ம வந்து சொர்க்கத்தினுடைய முழு பிராப்தியை இன்னமும் நம்ம அடையலை. அப்போ இன்னும் கர்மாதித்த நிலையை வந்து நம்ம அடையலை. கர்மாதித்த நிலையை வந்து அடையிற வரைக்கும் என்ன தான் பண்ண முடியும், நம்ம அவங்களோட கஷ்டத்தில் இருக்கிற மாதிரி தான் நம்ம கொஞ்சம் யுக்தியாக தான் பயன்படுத்தணும். அதாவது அதாவது என்ன சொல்லுவாங்கன்னா, நம்ம வந்து அதாவது அவங்களோட மனசும் கஷ்டப்படக்கூடாது, ஆனாலும் நம்ம விஷயங்களை நம்ம ஜெயிக்கணும். அப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த உலகத்தில் இருந்துக்கிட்டே நம்ம யாரையும் கஷ்டமும் படுத்தக்கூடாது, ஆனால் இதே உலகத்தில் தான் நம்ம இருக்கணும். அப்போ மாயாவை எப்படி வெல்லணும்னா, மாயா வந்து எப்படிப்பட்ட, அது வந்து என்ன சொல்கிறது பாபா, அது வந்து ஒவ்வொரு விஷயங்களையும் செய்யும்போது நமக்கு வந்து ஆஹா மாயா ஆஹா ட்ராமா அப்படின்னு ரசிக்க செய்யுங்க அப்படின்னு செய்வார். அது வந்து நம்மளை ஊஞ்சலில் ஆட்டி விடுதுன்னு சில சமயம் சொல்வார். ஏன்னா அது வந்து சும்மா வந்து யாரையும் என்ன பண்ணாது, தீண்டாது. அது வந்து நம்ம பிறவிகளாக, நம்ம 63 பிறவிகளாக நம்ம பாவம் புண்ணிய கணக்கு கூடி பாபாவுக்கு லெஃப்ட் கை தான் அது. நம்ம ரைட் கையாக இருக்கும், அது லெஃப்ட் கையாக இருக்குது. அப்போ லெஃப்ட் கை என்ன பண்ணுது, தீயதெல்லாம் அழிக்குது. அப்போ என்ன பண்ணுனா, அது நமக்குரிய கர்ம கணக்கின்படி தான் மாயாங்கிறது வரும். அப்போ நம்ம பாவ கணக்கு அதிகமாக பண்ணியிருந்தோம்னா மாயா என்ன பண்ணால் ஃபோர்ஸாக வரும். நம்ம பாவ கணக்கு கம்மியாக பண்ணியிருந்தோம்னா புண்ணிய கணக்கு அதிகமானால் பாபாவோட நினைவு அதிகமாக இருக்கும், பாபாவோட சேவை அதிகமாக இருக்கும். அப்போ இதன் மூலமே தெரிஞ்சுக்கலாம், நம்ம பாவ கணக்கு நிறைய இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நம்ம புத்தி என்ன பண்ணால் பாபா கிட்ட நிறைய செலுத்தணும். ஏன்னா நம்ம பாவ சொல்கிறாருல, பாவத்தின் சுமை தலைமீது நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ எல்லாருக்குமே நம்ம ஆத்மாவில் என்ன இருக்குது, பாவத்தின் சுமை தான் அதிகமாக இருக்குது. அப்போ நம்ம கவனம் எங்கே கொடுக்கணும்னா, அப்போ பாவத்தின் சுமை அதிகமாக இருக்கும்போது மாயாவை என்ன பண்ணும், நம்மளை
கரெக்டாக யுத்தம் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும். அப்போ அது வந்து சும்மா வராது, அப்போ பாவத்தின் சுமை அதிகமாக இருக்கும்போது தான் வரும். அப்போ மாயாவை நம்ம யுக்தியாக செயல் பண்ணுறதுக்கு ஒரே வழி வந்து பாவா சொன்ன மாதிரி புத்தியை வந்து என்ன பண்ணணும், பாவா கிட்ட ஒப்படைக்கணும். அந்த மகாபாரதத்திலே பார்த்தீங்கன்னா கிருஷ்ணர் எவ்வளவு கேரக்டர் பண்ணியிருக்காரு, எப்படி இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருந்தாலும் அந்த சகுனிய கடைசியில் என்ன பண்ணுவாங்க, அவங்க வழிபடியே தான் போய் அந்த மகாபாரதத்தில் என்ன பண்ணுவாங்க, அவங்க லாஸ்ட்டில் தான் ஃபைனலில் தான் என்ன பண்ணுவாங்க, அவங்க க்ளோஸ் பண்ண ஆரம்பிப்பாங்க. அப்போ அவங்களோட புத்தி வந்து எப்படி இருக்கும், ஒரு ஒன்றா யுக்தி யுக்தியாக கிருஷ்ணர் வந்து உபதேசம் கொடுப்பார், இதை இப்படி பண்ணு அதை அப்படி பண்ணு அப்படின்னு. அர்ஜுனருக்கு ஒரே உள்நோக்கு முகமாக என்ன பண்ணுவார், இன்றைக்கி இது நாளைக்கு இது இது இப்படி அப்படின்னு சொல்லிக்கிட்டே தான் கடைசியில் ஃபைனலாக அவங்களுக்கு வெற்றியை தேடித்தருவார். அதே மாதிரி தான் நம்ம பாவாவும், அவங்க கிருஷ்ணர் வந்து கிருஷ்ணர் சொன்னார்னு எழுதிட்டாங்க தவறுதலாக, நம்ம பாவா நமக்கு ஒவ்வொரு நாளும் என்ன பண்ணுறாரு, இதை இப்படி பண்ணு இதை அப்படி பண்ணுன்னு வாணியில் நமக்கு சொல்கிறாரு. அப்போ நம்ம வந்து எப்படி இருக்கணும்னா அர்ஜுனர் மூலம் இருக்கணும். அர்ஜுனர் எப்படி தன் புத்தியை அந்த இறைவன் இடத்துல அந்த கிருஷ்ணனிடத்தில் ஒப்படைச்சார், அது மாதிரி தான் நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட புத்தியை சுய பகவான் இடத்துல நம்ம ஒப்படைக்கும் போது தான் அந்த மாயாவை வெல்ல முடியும். மாயாவை வெல்றதுக்கு ஒரே ஒரு யுக்தி தாங்க இருக்குது, அந்த யுக்தி என்னென்னா பாபா சொல்லி கொடுத்த யுக்தி, மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படிங்கிற அந்த ஒரு யுக்தி, அந்த ஒரு சுமானில் இருக்கும்போது மட்டும்தான் மாயா என்ன பண்ணால் நமக்கு காலடியில் கீழே வரும். ஏன்னா அந்த சுமான் மட்டும்தான் பாபாவுக்கு ஈக்குவலானது. அப்போ பாபாவுக்கு ஈக்குவலான சுமான் என்னது, சுயம் பகவான் சொன்ன சுமான் மாஸ்டர் சர்வசக்திவான். இந்த புத்தி நமக்கு வர்றதுக்கு என்ன பண்ணணும்னா அதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம யுக்தியாக யோசிக்கணும். அப்போ இந்த புக்தி சார்பாக வர்றதுக்கு அம்மக்கு அந்த சடனாக அந்த நேரத்தில் மாஸ்டர் சர்வசக்திவான்கிற புத்தி அவ்வளவு சீக்கிரம் வராது, அதையும் சொல்லிடுறேன். ஏன்னா நம்ம வந்து 8 மணி நேரம் பாபாவோட நினைவில் இருந்து, சுய பகவானோட நினைவில் இருந்து, அவர் சொன்ன ஸ்ரீமத்தை கடைபிடிச்சு, ஆமாம் விடாமுயற்சியில், ஆமாம் பாபா பாவான்னு கிடக்கும்போது, பாபா கிட்ட பலியாகும்போது, அது மட்டும்தான் அந்த புத்தியானது நமக்கு அந்த ஆணையை இடும். இப்போ இந்த நேரத்தில் மாஸ்டர் சர்வசக்திவான் சொர்க்கத்தில் இருந்து அதை ஜெயிக்கணும் அப்படிங்கிற அந்த யுக்தியை நமக்கு கற்றுக் கொடுக்கும். அப்போ மாஸ்டர் சர்வசக்திவான் அப்படிங்கிறது சாதாரண ஸ்மானை கிடையாது, அது சுயம் பகவானே என்ன பண்ணுறாரு, சர்வ சக்திகளை நமக்கு அவருக்கு ஈக்குவலான சக்தியை கொடுத்து தான் என்ன பண்ண முடியும், மாயாவை ஜெயிக்க முடியும். அப்போ அந்த மாயாவை ஜெயிக்கிறதுக்கு நம்மக்கிட்ட சுயம் பகவான் சொன்ன மாஸ்டர் சர்வசக்திவான் சொரூபம் மட்டும்தாங்க என்ன பண்ண முடியும், அது ஜெயிக்கலாம். ரெண்டாவது அன்பில் மூழ்கும்போது பாபாக்கிட்ட பாவான்னு சொல்லி நம்ம ஏக்ரஸ் ரசனையில் பாபா கூட இருக்கும்போது அன்பில் மூழ்கும்போது கண்ணீர் விட்டு அழுகும்போது என்னாகும்னா பாபா வந்து வக்கீலாகி நமக்கு மாயாக்கிட்ட ப்ரூஃப் காமிப்பார், இந்த குழந்தை பற்றியா என்னோடய குழந்தை எவ்வளவோ உலகத்தில் எத்தனையோ விஷயங்களை தேடி தேடி போய்கிட்டு இந்த செகண்ட்ல இந்த நொடியில் அழியக்கூடிய விஷயங்களுக்கு போகிறாங்க, ஆனால் என் குழந்தை பற்றியா அழியாத இறைவனை என்னுடைய நினைவில் இருந்து அது கண்ணீரில் மூழ்குது பாரு, அப்போ இதை வந்து நீ வந்து தொல்லை பண்ணக்கூடாது, அது என்னுடைய குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவார், நமக்கு வரக்கூடிய பாவ சுமையை பாவா அழிச்சிருவார். அதான் ஒரு வாணியில் சொன்னார், உங்களுக்காக நான் வக்கீலாக இருந்து வாதாடுவேன் அப்படின்னு சொன்னார். எதுக்காக, நம்ம பாபா கிட்ட புத்தியை கொண்டு போகும்போது பாபா சொல்வார், ஏன்னா நம்ம கர்மத்தின் சுமை கணக்குப்படி நமக்கு தீமைகள் வரும், ஆனால் பாபா அந்த இடத்துல நமக்கு வக்கீலாக இருந்து வாதாடுவார், மாயா நீ சொல்கிறது வந்து தப்பு, இந்த குழந்தை பற்றியா அழியக்கூடிய விஷயத்தை நோக்காமல் என் ஒருவனை மனதார நினைவு செய்து கண்ணீரில் மூழ்கி பாவத்தில் அழிச்சிக்கிட்டு இருக்கு, அப்போ இதை நீ வந்து தொல்லை பண்ணாத, இந்த பாவ கணக்கிலேருந்து அதுக்கு விடுதலை கொடுத்துரு, வேண்டாம் அதை தண்டிக்காத அப்படின்னு என்ன செய்வார், வாதாடுவார். அப்போ நமக்கு வக்கீலாக இருக்கிறவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும், உண்மையாக ப்ரூஃப் காமிக்கணும். ப்ரூஃப் காமிக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நம்மளே இப்போ ஒரு கேஸ் போடணும்னா வக்கீலுக்கு நம்ம என்ன பண்ணணும், உண்மையை சொல்லணும், அவங்களுக்கு சாட்சி காமிக்கணும்னு சொல்கிறாங்கல்ல, அப்போ அதே தாங்க பகவானும் சொல்கிறாரு. நம்ம வந்து அழகாக பாபா குழந்தையாக இருந்து பாபா கிட்ட நம்ம உண்மையாக நேர்மையாக இருந்து அவரோட அன்பில் மூழ்கி அப்படி இருக்கும்போது எந்த ஒரு மாயாவும் என்ன பண்ணாது, நம்மளை தொல்லை பண்ண வராது. ஏன்னா அது தொல்லை பண்ண வந்தால் கூட நம்ம பாபா வந்து ப்ரூஃப் காமிப்பார்,
ஏன்னா எனக்குலாம் அந்த அனுபவம் நிறைய இருக்குது. பாபா வந்து நம்ம அன்பில் மூழ்க மூழ்க நம்ம பாவத்தை வந்து அழிச்சிக்கிட்டே இருப்பார். ஏன்னா நம்ம பாவங்கள் செய்கிறதுனால தான் நமக்கு என்ன ஆகுது, பிரச்சனைகள் அதிகமாக வருது. அப்போ அந்த பாவத்தின் சுமையே பாபா என்ன சொல்கிறாரு, என் ஒருவன் நினைவின் மூலம் இருந்து அழிங்க அழிங்கன்னு தானே சொல்கிறாரு. ஏக்கரச ரசனையில் அப்பா நினைவின் மூலம் இருந்து அழிங்க, இன்னொன்று சேவை, ரெண்டு செஞ்சிங்கன்னா பாவங்கள் அழியும் அப்படின்னு பாபா சொல்கிறாரு. அப்போ நம்ம பாவங்கள் அழிக்க அழிக்க மாயா என்ன பண்ணும்னா அது நமக்கு சர்வண்ட் ஆயிரும், அதாவது நமக்கு அது வேலைக்காரன் ஆயிருங்க. ஏன்னா சுயம் பகவானோட கட்டுப்பாட்டில் தான் மாயாவும் இருக்குது. அதாவது அது லெஃப்ட்டு லெஃப்ட்டு, அது நம்ம ரைட் ஹேண்டில் இருக்கோம்னா மாயா என்ன பண்ணுது, லெஃப்டில் இருக்குது. அதுவும் என்ன பண்ணும்னா சும்மாலாம் தீண்டாது. யாருக்குள்ளே தீய எண்ணங்கள் இருக்கோ அவங்கள தான் போய் என்ன பண்ணும், இவங்க தீய எண்ணங்கள் இருக்காங்கன்னு சொல்லிட்டு வசமாகும். அந்த நம்ம தான் பாபா தான் சொல்கிறாரு, ஏன் கூப்பிடுறீங்க, ஆகும்னா ஏன் மாயா மேலே பழிய போடுறீங்க. மாயா வந்து யாரையும் என்ன பண்ணாது, அதுவாக தீண்டாது. அந்த எண்ணங்கள் நம்ம உருவாக்கும் போது இவங்க உருவாக்கிட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்புறம் மேற்கொண்டு நம்ம அடுக்கடுக்காக எண்ணங்களை உருவாக்கி நம்மளை கீழே தள்ளுமே தவிர அதுவாக யாரையும் போய் என்ன பண்ணாது, தீண்டாது. அப்போ பாவக்கணக்கு இருக்கும்போது, நம்ம பாவக்கணக்கு கொஞ்சமாக இருக்கும்போதே நம்ம புத்தியை பகவான்கிட்ட கொடுத்துட்டோம்னா நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அப்போ மாயாவை வெல்றதுக்கு புத்தியை பகவான்கிட்ட கொடுத்து அன்புல எவ்வளவோ விஷயங்கள் வீணான விஷயங்களில் மூழ்கிறோம், தேவையில்லாத விஷயங்கள்லாம் மூழ்கிட்டு இருக்கோம். சுயம் பகவானோட குழந்தைங்க, நம்ம பாவா நம்மளை தேர்ந்தெடுத்திருக்காரு, அவரோட அன்புல மூழ்கிறதுல நமக்கு எவ்வளவு பாவங்கள் அழியுது. இந்த பிறவிலையும் மாயாட்டிருந்து விடுதலை ஆகிறோம், 21 பிறவிக்கும் ராஜ்யத்தை அடைகிறோம், அதுக்கப்புறம் நம்ம சுகமாக தான் இருக்கிறோம். இப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு பொக்கிஷம் கிடைக்கிறது அரிது தானே. அப்போ நம்ம இறைவன்கிட்ட அன்புல மூழ்கணும். அன்புல மூழ்க மூழ்க தான் பாவங்கள் அழியும். பாவங்கள் அழியும் போது என்ன ஆகுன்னா மாயாவுக்கு வேலை இல்லாமல் போயிடும். சரியா? அப்போ பாவங்கள் அழிப்பதற்கு ஒரே வழி அப்பாவோட அன்புல மூழ்கணும். அன்புல மூழ்க மூழ்கவே நமக்கு என்ன ஆயிரும்னா நம்ம பாவா வந்து அவருக்கு சமமான சக்திகளை கொடுத்துருவார். அப்போ மாயா டெஸ்ட் பேப்பர் பெருசாக வர வர அதை என்ன பண்ணுவார்னா பாவா அது மனதுக்குள்ளே வராத அளவுக்கு நம்மளை பாதுகாத்து கண்ணுக்குள்ளே வச்சு பாதுகாப்பார் எண்ணங்கள் மூலம். அப்போ அந்த கண் இமைக்கும் போது கூட என்னது அந்த தூசி எதுவும் படாமல் எப்படி கண்ணுக்குள்ளே வச்சு பாதுகாக்கிற மாதிரி நம்மளை பாதுகாப்பார். அப்போ என்னது மாஸ்டர் சர்வசக்திவான் சுரூபத்தை நமக்கு அந்த வரத்தை கொடுத்துருவார். அப்போ அந்த வரத்தை நம்ம பயன்படுத்துறதுக்கு நேரம் வரணும் நமக்கு. அப்போ அந்த யுக்தியை நம்மளால் புக்தியை கத்தி போல் தீட்டணும். அப்போ ஷார்ப்பாக இருக்கணும். அந்த புத்தியாகப்பட்டது எப்படி இருக்கணும், நம்ம எதில் இருக்கிறோம் அவன் சொல்லுவாரே பாவா, நம்ம இந்த இதில் போர்க்களத்தில் இருக்கிறோம், எதிரி எந்த நேரத்தில் எப்படி எந்த உருவத்தில் வந்து அட்டாக் பண்ணுவான்னே தெரியாது. ஏன்னா மாயா என்ன எப்படி வேணாலும் வரும், நோய் உருவத்தில் வரும், எண்ணங்கள் மூலம் வரும், வீணான விஷயங்கள் மூலம் வரும். அப்புறம் இது தான் அதுக்கு அப்படின்னு ஒரு கணக்கே கிடையாதுங்க. மாயாவுக்கு மட்டும் இதன் மூலம் மட்டும்தான் வரும் அப்படின்னு சொல்லவே முடியாது. அது பல ரூபங்கள் எடுத்து, பல வேடங்கள் எடுத்து, பல நிறங்கள் எடுத்து, எப்படி இப்படி கனவு மூலம் வரும் என்ன இதுன்னு அதுக்கு ஒரு இது சொல்லவே முடியாது. அது பல விதவிதமாக வரும். அப்போ நம்ம என்ன பண்ணணும், அது வரக்கூடிய விதங்களை ஃபுல்லாக நம்ம என்ன பண்ணணும், நோட் பண்ணி கரெக்டாக பாபா சொன்ன மாயா வாணியில் என்னென்ன சொல்லியிருக்காரோ அதை ஃபுல்லாக நம்ம நோட் பண்ணிக்கிறணும். நோட் பண்ணிவிட்டு வரும்போது இது ஒரு காகித புலி, இதை பார்த்து நம்ம பயப்பட தேவையில்லை அப்படின்னு நமக்கு என்ன பண்ணுவார், புத்தியில் புகட்டிடுவார். அப்போ ஈஸியாக நம்ம ஜெயிச்சிடலாம். அப்புறம் வந்து மாயா வந்தோன்னு என்ன பண்ணும்னா நமக்கு நன்மையை செஞ்சுட்டு போயிடும். அதாவது பாபா ஒரு வாணியில் சொன்னார், நம்ம அதிகமாக வந்து பாபாக்கிட்ட நெருக்கத்தில் போயிட்டுன்னு வச்சுங்க, நம்ம அசைச்சு அசைச்சு பார்க்கும், அசைச்சு அசைச்சு பார்க்கல, நம்ம ஆடாமல் அசையாமல் அங்கதன் போல் பாபாக்கிட்ட நெருக்கத்தில் போயிட்டோம்னா அதுக்கப்புறம் நம்மளை அதை தொல்லையே பண்ணாதான், இவன் கரெக்டாக பாபாக்கிட்ட போயிட்டான், இனிமேல் நம்ம வந்து இவளை தொல்லை பண்ணுறதுக்கு நமக்கு வேலை கிடையாதுன்னு சொல்லிட்டு பாபா என்ன பண்ணுன்னா ரூட்டை மாற்றி போயிடும். அப்போ நம்ம எதுக்காக மாயா வருதுன்னா நம்ம என்ன பண்ணணும், பாபாக்கிட்ட பலி ஆகணும். நம்ம பாபாக்கிட்ட பலி ஆகாத வரைக்கும் நம்மளை அது விட்டே வைக்காதுங்க. அது நான் பல ரூபத்தில் நான் பார்த்துட்டேன் அதை மாயாவை. பாபாக்கிட்ட என்றைக்கு நம்ம முழுசாக பலி ஆகிறோமோ, பாவான் கிதின்னு நம்ம ஆகுறோமோ, அது வரைக்கும் என்னென்ன ரூபத்தில் வரணுமோ எல்லா ரூபத்துலேயும் வந்து நம்மளை அப்பா சாமி போதும்டா, இனி எனக்கு பாபா தான்டா அப்படின்னு நம்ம நிச்சய புத்தியில் வந்து அந்த எப்படி அர்ஜுனன் பலியானோ அந்த மாதிரி பலியாகிட்டோன்னு வச்சுக்கோங்களேன், மாயா விட்டு நம்மளை விட்டுட்டு போயிடும். ஓகே, நம்ம வந்த வேலை முடிஞ்சிருச்சு அப்படின்னு என்ன பண்ணிடும்னா சர்வெண்ட் ஆயிரும் நமக்கு.
இயற்கையும் நமக்கு சர்வெண்ட் ஆயிரும், மாயாவும் நமக்கு சர்வெண்ட் ஆயிரும். ஏன்னா அது வந்து அவங்களுக்கு தெரியுது, நம்ம பாவக்கணக்கின்படி தான் வருது மாயா அப்படிங்கிறது நம்மளால் கரெக்டாக உள் உணர முடியும். இந்த பாவம் செஞ்சதுனால தான் நான் இதன் மூலம் வந்து உனக்கு துக்கம் கொடுக்குறேன் அப்படிங்கிறது நமக்கு என்ன பண்ணுவோம், தெரியவே ஆரம்பிக்கும். நம்மளாலேயே அதை உள் உணர முடியும். அப்போ அந்த பாவத்திலேருந்து கடவுளே எனக்கு விடுதலை கொடு, இறைவா நான் தெரிஞ்சு தெரியாமலும் இந்த பாவங்களை பல பிறவியாக செஞ்சுட்டேன், அப்போ இதிலிருந்து என்னை வந்து பாவா என்னை விடுவிச்சிருவங்க பாவா எனக்கு அப்படின்னு நம்ம வந்து பாவா கிட்ட புத்தியை கொண்டுட்டு போகும்போது அந்த மாயா என்னோடய தாக்கம் குறைஞ்சிரும். அப்போ எதற்காக மாயா வருதுங்கிறது ஃபஸ்ட்டு நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறணும். மாயாங்கிறது என்ன, அது எதற்காக வருது, அது பாவாவுக்கு சமமாக எப்படி ஆகுது, அதில் வந்து நம்ம எப்படி மாஸ்டர் சர்வசக்தி சொரூபத்தில் இருந்து அதை நம்ம கீழே கொண்டுட்டு வர முடியும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம அதை பற்றி பகவானை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிற மாதிரி நம்ம மாயாவை பற்றியும் ஃபுல் அண்ட் ஃபுல் தெரிஞ்சுக்கிறணும். அதனால் அதை ஒரு ஃப்ரெண்டாகவும் நம்ம ஏற்றுக்கக்கூடாது, அதை ஒரு எதிரியாகவும் நம்ம பாவனை பண்ணக்கூடாது. பாவா சொன்ன மாதிரி என்னது, பட்டும் படாமல் நம்ம அமைதியாக இருந்துட்டாலே போதும், மாயாவை நம்ம ஈஸியாக ஜெயிச்சிடலாம். நம்ம பாவா சொல்லி கொடுத்த வானில நம்ம பாவா என்ன சொல்லியிருக்காரோ அதை மட்டும் நம்ம உள்வாங்கி ஆத்மான்னு உணர்ந்து எப்போ நம்ம பரமாத்மாவை மனதார நினைக்கிறோமோ அந்த ஆத்மா ஸ்ட்ராங் ஆகணும், அந்த ஆத்மா ஸ்திதி வரணும். உடல் என்பது நான் கிடையவே கிடையாது, உடல்ங்கிறது இருந்தால் தானே நீ வருவ, நான் உடலே கிடையாது போ. நான் பாபா சொன்னார் பாருங்கள் ஒரு வாணியில், உடலையே மறந்துட்டு போய் உடலையே விட்டுட்டு ஆத்மா மேலே போய் பாபா கிட்ட இருந்து அந்த உடலை சாட்சியாளராக பார்க்கணுமா, நம்ம உடலை நம்மளே பார்க்கணும்னு ஒரு வாணியில் சொன்னார். அப்போ அந்த அளவுக்கு என்ன பண்ணணும், நம்ம பக்காவாக ஆகணுங்க. அது வரைக்கும் மாயா விடவே விடாது. நம்ம என்ன பண்ணணும், உடலே என்னதுன்னு கிடையாதுங்கிறப்ப மாயாவுக்கு எங்கேருந்து இடம் இருக்குது சொல்லுங்கள். ஆத்மா, ஆத்மாவோட திவ்ய குணங்கள் 7, அது பகவானுக்கு ஒரு சம்பந்தமானது. பாப் சமான் அதுக்கு சமமாகவே ஆக்கிடுவார் நம்ம பாவா. ஆத்மாவுக்கு திவ்ய குணம் அது தான். அப்போ மாயாவுக்கு இங்கே இடமே கிடையாது. ஏன்னா பாபா சொன்னபடி என்னது, 3 புள்ளி வைக்க சொல்லியிருக்காரு. நானும் புள்ளி, நீனும் புள்ளி, ட்ராமாவும் புள்ளி. இப்படி வச்சுட்டா நம்ம என்ன பண்ண முடியும்னா ஈஸியாக கொஞ்சம் மாயாவை ஜெயிக்க முடியும். ஏன்னா உடல்ங்கிறது இருக்கும்போது மட்டும்தான் என்ன பண்ண முடியும், மாயானால் நம்மக்கிட்ட யுத்தம் பண்ண முடியும். நம்ம உடலே கிடையாது போ, நானும் ஒரு புள்ளி, அப்பாவும் ஒரு புள்ளி, நீ வர்றியா எண்ணங்கள் மூலம் வர்றியா, சரி கனவு மூலம் வர்றியா, நானே உடலே கிடையாதே, அப்புறம் எதுக்கு நீ வர்ற, எனக்கு 7 திவ்ய குணங்கள் தான் இருக்குது, அப்பாவுக்கு திவ்ய குணங்கள் இருக்குது, அதுதான் என்கிட்ட நிறைஞ்சிருக்கு, நான் என்ன பாவம் பண்ணேனோ அதை அப்பாக்கிட்ட ஒப்படைச்சிட்டேன் அப்படின்னு நம்ம என்ன பண்ணணும். அதுக்கு தான் பாவா ஓயாமல் சொல்கிறார், ஆத்மஸ்திதியில் இருங்க, ஆத்மஸ்திதியில் இருங்க அப்படின்னு சொல்லும்போது நம்ம என்ன பண்ணணும், உடல் ரீதியாக எடுத்தோம்னாலே நம்ம மாட்டினாங்க. உடல் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு இது இருந்தாலும் அது மாயா நம்மளை செக்கு வைக்கும். அப்போ நம்ம உடலே கிடையாது, நானும் புள்ளி, அப்பாவும் புள்ளி அப்படின்னு வந்துட்டு நம்ம வாட்டுக்கு அந்த 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 ஒரு நிச்சய புத்தியில் பக்காவாக இருந்தாலே போதும். அப்போ பாபாவை அன்பில் மூழ்கணும். அப்படி இருக்கும்போது என்ன, மாஸ்டர் சர்வசக்திவான ஸ்வரூபம் நமக்கு தானாக கிடைக்கும். சதா சதா சிவனை நினைக்கும் போது சதா எப்படி இருக்க முடியும், மகிழ்ச்சியாக இருக்க முடியும். அப்போ இந்த பாயிண்ட்டுங்களை நம்ம உள்வாங்கிக்கிறணும். அன்பில் மூழ்கிறது, மாஸ்டர் சர்வசக்திவான ஸ்வரூபம், நானும் புள்ளி, அப்பாவும் புள்ளி, ட்ராமாவுக்கும் புள்ளி வைக்கிற அந்த ஸ்வரூபம். அப்புறம் இந்த மாதிரி பாபா சொல்லியிருக்காரு பாருங்கள், சுமான் அதிகமாக நான் எப்படி பாபாவின் இதயத்தில் இருக்கிறேன், அப்போ கண்ணின் மணியில் இருக்கிறேன் அப்படிங்கிறது, நான் ஆடாத அசையாத அங்கதன் ஆத்மா, நான் சதா எப்படி இருக்கிறேன், மகிழ்ச்சியாக இருக்கிறேன், நான் சதா திருப்தியாக இருக்கிறேங்கிற இந்த மாதிரி சுமான்களை வந்து அடிக்கடி நம்ம நல்லா இருக்கும்போதே, பாபா கிட்ட குஷியாக இருக்கும்போதே இதை நம்ம அதிகப்படுத்திக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பிரச்சனை வரும்போது நம்ம அலர்ட் ஆக முடியும். அப்போ இந்த மாதிரி நம்ம செய்யும்போது மட்டும்தான் மாயாவை என்ன பண்ண முடியும், வெல்ல முடியும், மாயா ஜித் ஆத்மாவா ஆக முடியும். ஏன்னா அது என்னென்ன ரூட்டில் வருதுங்கிறத நம்மளால் கண்காணிக்க முடியுது. அப்போ ஒரு திருடன் வந்து எங்கெங்கே திருடுவான், எப்படி திருடுவான்ங்கிறது எல்லாம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த திருடனால் திருட முடியுமா, திருடவே முடியாது, வெக்கப்பட்டுக்கிட்டு போயிடுவான். அதே மாதிரி தான் மாயாவும். அப்போ மாயான்னு தெரிஞ்சிருச்சுன்னா அதனோட சொரூபம் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அதனோட குணங்கள் என்னன்னு தெரிஞ்சிருச்சு, அது எதனால் நம்மளை செக் வைக்கிதுன்னு தெரிஞ்சிருச்சு, அதுக்கு நம்ம என்னென்ன பண்ணணுங்கிறத தெரிஞ்சிச்சுன்னா அதுக்கு வழியே இல்லாமல் நம்ம ஆக்கிட்டோம்னா அதனால் என்ன பண்ண முடியாது, நம்மளை புத்தியை திருடவே முடியாது. நம்ம புத்தியை திருடி தான் அது இத்தனை வேலையும் செய்யுது. அப்போ என்ன பண்ணணும், புத்தியை
கத்தி போல் பாபா சொன்ன வாணியின் முரளியை கேட்டு வச்சு ஷார்ப்பாக திட சங்கல்பம் வச்சு நம்ம கத்தி மாதிரி தீட்டி வச்சுக்கிட்டு அர்ஜுனன் மாதிரி நம்ம இருந்தோம்னா மாயாஜி தாத்மாயி நம்ம மகிழ்ச்சியை அடையலாம். ஓம் சாந்தி.